பத்மசரசா பஸ்டிமே தீரே மகான் ஜீர்ணா ஷால்மலி விருக்ஷா அப்படிங்கிறதுல முடித்தோம் நம்ம. அந்த பம்பாசரசனுடைய மேற்கு தீரத்தில் ஷால்மலி விருக்ஷம் ஒரு எலவம்பஞ்சு மரம் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் பண்ணோம் இல்லையா, சாகாக்ரேஷு கோட்டர உதரேஷு ஏராளமான இது கிளிகளினுடைய கூட்டங்கள் இருந்தது. அது எப்படி வந்து தன்னுடைய டயத்தை போக்கிட்டு க்ஷபாக க்ஷபயந்தி ஸ்ம, இரவு நேரங்களில் அப்படியே வந்து தன்னுடைய கிளிப்புள்ள எல்லாத்தையும் அப்படியே இடுக்கில் வச்சுட்டு அது படுத்தும் தூங்குமா. அதில் ஏகஸ்மின் கோட்டரே தன்னுடைய அப்பா அம்மா எப்படி இருந்தாங்கிறத ஆரம்பிக்கிறது வைஷம்பாயன். ஏகஸ்மிம்ச்ச ஜீர்ண கோட்டரே ஜாயையா சக நிவசத பஷ்டிமே வயசி வர்த்தமானசிய கதமபி பிதுஹு அகம் ஏவ ஏகஹ விதிவசாத் சூனுஹு அபவம். ஏகஸ்மிம்ச்ச ஜீர்ண கோட்டரே, ஒரு ரொம்ப ஒரு சிதிலமடைஞ்ச ஒரு பொந்துல ஜாயயாசகா நிவசதா தன் மனைவியுடன் கூட வசிக்கக்கூடிய பஷ்டிமே வயசி வர்த்தமானசிய, பஷ்டிமே வயகனா பஷ்டிமம்னா அந்திமம்னு அர்த்தம், கடைசி. முதல்ல வந்து பஷ்டிமே தீரேன்னு பார்க்கறச்சே மேற்கு தீரம்னு திசையை பார்த்தோம். இங்கே வந்து பஷ்டிமே வயசிங்கிறச்சே ஜீவனத்தினுடைய கடைசி பகுதியில், அதாவது முதுமையில் இருக்கக்கூடிய வார்த்தக்கியத்தில் இருக்கக்கூடிய வர்த்தமானசிய. பிதுஹு அப்பாவுக்கு, கதமப்பி எப்படியோ, அகம் நான், அகமேவ ஏகா சூனுஹு அபவம் விதிவசாத்து, விதியினுடைய வசத்தினால் நான் தான் ஒரே பிள்ளையா எங்க அப்பாவுக்கு அவருடைய வார்த்தக்கிய வயசுல நான் பிறந்தேன் அப்படிங்கிற. அதி பிரபலையா ச அபிபூதா மம ஏவ ஜாயமானசிய பிரசவ வேதனையா ஜனனி மே லோகாந்த லோகாந்த இல்ல லோகாந்தரம் லோகாந்தரம் அகமத். என்னுடைய அம்மா வந்து இறந்து போயிட்டா, அவ செத்து போயிட்டாங்கிறத சொல்றாரு. எப்போ பிரசவ வேதனையினால தவிக்கக்கூடிய எங்க அம்மா செத்து போயிட்டா அப்பவே உடனே. மம ஜாயமா மமைவ ஜாயமானசிய, நாம் பிறக்கும் பொழுது அவர் பிறக்கக்கூடிய என், அதாவது எப்படி, ஆமா மம ஜாயமானசிய நாம் பிறக்கும் சமயத்தில்னு வச்சுக்கோங்க. அதை ஏற்படக்கூடிய அதி பிரபலையா மிகுந்த பிரசவ வேதனையா, பிரசவ வேதனை அந்த கஷ்டத்தினால் அபிபூதா மே ஜனனி, கஷ்டப்படுகின்ற என்னுடைய அம்மா லோகாந்தரம் அகமது, வேறு உலகத்திற்கு சென்றாள் அப்படின்னு மரணம் அடைஞ்சுட்டா. அபிமத ஜாயா விநாச சோக துக்க துக்கிதா அபி துக்கிதஹ அபி கலு தாத்தஹ சுதஸ்நேஹாத் அந்தர் நிக்ரு நிர்க்ருஹ்ய அந்தஹ நிக்ருஹ்ய பட்டு பிரசரமபி சோகம் ஏகாக்கி மத் சம்வர்தன பர ஏவ அபவத். எங்க அப்பாவும் தனக்கு இஷ்டமான மனைவி போயிட்டாளேங்கிற ஏராளமான சோகம் இருந்த பொழுதிலும் அந்த சோகத்தை தனக்குள்ள அடக்கிண்டு அவர் வந்து என்ன வளர்க்கணுங்கிறதுலயே ஈடுபட்டவராக இருந்தார். அபிமத ஜாயா பிடித்தமான ஒரு ஆசையோடு கூடின ஜாயா மனைவி விநாச மரணத்தினால் ஏற்பட்ட துக் சோக துக்கிதா அபி, அந்த மனைவியிடமிருந்து பிரிந்ததினால் ஏற்பட்ட சோகத்தினால் என்ன ஒரு துக்கப்பட்டு இருந்தாரோ, கஷ்டப்பட்டு இருந்தாரோ, அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற பொழுதிலும் தாத்தகா என்னுடைய தந்தை சுதஸ்னேகாது பிள்ளையிடம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேகத்தினால் பட்டு பிரசரமபி சோகம் அந்தர்நிகிருஹ்ய, பட்டு பிரசரமபி பயங்கரமா அது ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்தா கூட, பிரசரம்னா ஸ்ப்ரெட் ஆறுது, பட்டுன்னா ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்றதாக இருந்த, ரொம்ப ஏராளமாக அதனுடைய பிரபாவம் இருந்த பொழுதிலும், அந்த சோகத்தினுடைய பிரபாவம் இருந்த பொழுதிலும் அந்த சோகத்தை அந்தர்நிகிருஹ்ய தனக்குள்ள அடக்கி கொண்டு ஏகாக்கி தனியா மத் சம்வர்தன பரஹா ஏவ அபவது, மது மம சம்வர்தன பரஹா என்னை வளர்ப்பதில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவராக பரஹா ஏவ அபவது இருந்தார். அதை எப்படி வளர்த்தாருங்கிறத அடுத்தது சொல்ற. அதி
பரிணத்தை வயாகாச்ச, ரொம்ப வயசானவராக இருந்த பொழுதிலும், அவஸ்திரஸ்தாம் அவஸ்திரஸ்த கமா போட்டுக்கோங்க, அவஸ்திரஸ்த அம்ச தேச சிதிலாம், அம்ச தேச சிதிலாம் அபகத உத்பதன சம்ஸ்காராம் பக்ஷ சம் சந்ததீம் அவசரம்ஸ்த, ரொம்ப வயசானதுனால அவருடைய தோள்பட்ட அப்படியே சத்த இறங்கி இருந்தது. இன்னும் இந்த வயசானவாளுக்கெல்லாம் பார்த்தோம்னாலே கூன் விழுந்த மாதிரி இருக்குமோ இல்லையோ, அந்த தோள்பட்ட ஒரு இறங்கினாப்புல இருக்கும், அதை சொல்றாருங்க. ஸோ அவசரம்ஸ்த கீழே நழுவின அம்சதேச தோள்பட்டை உடையதால் சிதிலாம், ரொம்ப சிதிலம் அடைஞ்ச அபகத உற்பத்தன சம்ஸ்காரம் போக்கடிக்கப்பட்ட பறக்கின்ற ஒரு சம்ஸ்காரம், அதாவது வாசனை எபிலிட்டி, அந்த ஒரு திறமை இல்லாத பறக்கும் திறமையை இழந்ததுமான பக்ஷ சந்ததின் ரக்கையினுடைய வரிசையை உத்வகன்னு வகித்து கொண்டு, அந்த ஒரு ரக்கை வச்சுருக்குது, அந்த ரக்கை எப்படி இருக்கு, அதால பறக்க முடியல, அது வந்து பறக்கிற சக்தியை இழந்துருத்தும் அபகத உற்பத்தன சம்ஸ்காரம். மேலும் என்னத்தினால அது வந்து பறக்கிற சக்தியை இழந்துருத்தோ, அவசரம் அம்சதேச சிதிலாம், தோள்பட்ட ரொம்ப சிதிலமா போய் அப்படியே இறங்கி போனதுனால அதுக்கு அந்த பக்ஷம் ரக்கையில வந்து சக்தி இல்லாம இருக்கு. அப்படிப்பட்ட ரக்கைய வச்சுண்டு உபாரூட கம்பதையா ச சந்தாப காரிணி காரிணீம் மங்கள கிராம் சந்தாப காரிணீம் அங்கலக்னாம் அங்கலக்னாம் சந்தாபக்காரிணியும் அங்கலக்னாம் ஜராம் இவ விதுன்வன். ஏற்கனவே அதுக்கு வந்து ரொம்ப ஒரு நடுக்கம் வந்துருது, உபாரூட கம்பத்தையா நடுக்கம் வந்துவிட்டதால் ஏற்பட்டதால் அது என்ன பண்ணிது, ஏராளமா தன்னுடைய ரக்கை அப்படியே வந்து ஆட்டின்ண்டே இருக்கு. ஆட்டின்னு இருக்கிறத பார்த்தா என்ன தோன்றதுன்னா, தனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சந்தாப காரிணியும் அங்க லக்னாம் உடம்புல அப்படியே வந்து ஒட்டின் இருக்கக்கூடிய ஜராம் கிழறுத்தன்மையை முதுமையை விதுன்வன்னு இவ அப்படியே தூர தள்ளுற மாதிரி இருக்கான். நம்ம மேலே ஏதாவது ஒட்டின் கொடுத்துன்னா படபடான்னு அப்படியே ஆட்டுவோமோ இல்லையோ கையை, அந்த மாதிரி அது இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நடுக்கத்தை இப்படி அவர் உத்ரேக்ஷம் பண்ணுறார். என்னமோ தன் மேல ஒட்டின் இருக்கக்கூடிய அந்த முதுமைய உதறி தள்ளுற மாதிரி இருக்கான். உபாரூட கம்பத்தையா நடுக்கம் ஏற்பட்டதால், நடுக்கத்தின் காரணமாக சந்தாபகாரிணியும் சந்தாபத்தை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அங்க லக்னாம் சரீரத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் ஜராம் கேடுத்தன்மையை ஒரு முதுமையை விதுன்வன்னு இவ தூர தள்ளுவது போல் இருக்கக்கூடிய அந்த பறவை ஸ்புட்டித்த அக்ர கோட்டினா சஞ்சு புட்டேன பரணீட நிபாத்திதாபியஹ ஷாலி வல்லரி வல்லரி வல்லரிபியஹ தண்டுல கணான் ஆதாய ஆதாய தரு மூல நிபா நிபதிதானி சுக சுக குலா குல அவதலிதானி வதல் அவதலிதானி குலா அவதலிதானி பலசகலானி சமாஹ்ருத்ய பரிப்ரமிதும் அசக்தஹ அசக்தஹ மஹ்யம் அதாத். அவரால் வந்து கேடுத்தன்மையினால எங்கேயுமே பரிப்ரமித்தும் அசக்தா எங்கேயுமே சுற்றுவதற்கு சக்தி இல்லாமல் இருப்பவராக எனக்கு அங்கங்க அந்த அந்த கூடுகள்லேருந்து கீழே விழுந்திருக்குமோ இல்லையோ சில தானியங்கள் பழத்தினுடைய துண்டங்கள் அதெல்லாத்தையும் அங்கேயே அந்த மரத்துக்கிட்டேயே இருக்கிறதுலேருந்து பொறுக்கி பொறுக்கி எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுத்து தான், எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது. ஸ்புட்டித அக்ர கோட்டினா சஞ்சு புட்டேன, அதனுடைய மூக்கு மொனை இருக்கே அது அப்படியே ஸ்புட்டிதம் ஸ்புட்டிதன்னா இதர் அப்படியே வந்து தெரிச்சிருக்கிறது உடஞ்சிருக்கிறது இல்லைன்னா ஸ்புரி நடுங்கிறது அப்படியே துடிக்கின்ற ஒரு சஞ்சு புட்டேன மூக்கினால் வாயினால் பரநீட பதிதாபிகி பரநீட நிபதிதாபிகி மற்ற கூடுகளிலிருந்து விழுந்திருக்கும் ஷாலி வல்லரிபியா ஷாலி வல்லரின்னா நெல் கதிர்
நெற்கதிர்களிலிருந்து தண்டுலகணான்னு. ஏன்னா மற்ற பறவையெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால அப்படியே வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கதிர் அப்படியே தூக்கிட்டு வந்துடும். அதுகள் வச்சுட்டு உடச்சி கொடுத்துருக்கும், பாதி சீல கீழே விழுந்திருக்கும். அந்த கதிர்லேருந்து விழுந்திருக்கக்கூடிய இப்போ தண்டுல கணான்னு அந்த தானியங்களை, தானியத்தினுடைய ஒரு துளிகளை ஆதாய ஆதாய அப்படின்னா ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க முடியாதோ இல்லையோ, அதுக்கு அத்தனை சக்தி இல்லையே அப்பாவுக்கு. அதனால் ஒவ்வொரு முறை போய் போய் எடுத்துன்னு வந்து ஆதாய ஆதாய அதுக்கப்புறம் தருமூல நிபத்தி மஹ்யம் அதாத்தில் போய் அன்வைக்கணும் அது. ஓகேயா, அந்த தண்டுல கணானு ஆதாய ஆதாய மஹ்யம் அதாத் எனக்கு கொடுத்தார். வேற என்ன கொடுத்தார்? தருமூல நிபத்தி தானி, அந்த மரத்தினுடைய அடி வேர்பாகத்துல அடிபாகத்துல நிபத்தி தானி விழுந்திருக்கக்கூடிய சுக குல அவதலி தானி, கிளியினுடைய கூட்டங்களினால் அவதலி தானி உடைக்கப்பட்ட பல சகலானி, பழங்களினுடைய துண்டங்கள், அதுகள் பாதி உடச்சு உடச்சு கொடுக்கும், அது கொடுக்கறச்சே வாயிலிருந்து சிலது கீழே விழுந்திருக்குமா இருக்கும், இல்லை உடைக்கிறச்சேயே சிலது கீழே விழுந்திருக்கும். அந்த உடஞ்சு போன சில பழத்தினுடைய துண்டங்களை சமாகிருத்திய சேகரித்து பரிபிரமிதும் அசக்தகா, தானே போய் சாப்பாட்டுக்கு தேடுறதுக்கு முடியாததுனால மஹ்யம் அதாத், இந்த மாதிரி அது வந்து சேகரித்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது. பிரதி திவசம் ஆத்மனாச்ச பிரதிதிவசம் தினந்தோறும் மத் உபபுக்த சேஷம் அசனம் ஆத்மனா அகரோத், நான் சாப்பிட்டு பாக்கி இருக்கக்கூடிய சாப்பாடை தான் எங்க அப்பாவும் சாப்பிட்டார். மது என்னால் மயா உபபுக்த சேஷம், என்னால் சாப்பிட்டு மீதம் வைக்கப்பட்ட அசனம் சாப்பாட்டை சாப்பாடு ஆத்மனா ஆத்மனாச்ச மது உபபுக்த சேஷம் ஆசனம் ஆத்மனா அகரோத், அந்த சாப்பாட்டை தன்னால் செய்யப்பட்டது, அந்த அதாவது அப்பா வந்து நான் சாப்பிட்ட மிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டார். அடுத்தது என்னன்னா, பெரிய பேராகிராஃப் இது. ஒரு சமயம் இந்த மாதிரி நாளடைவில் போயின்னு இருக்கிறச்சு, எனக்கு அவர் சாப்பாடு கொடுத்து என்னை வளர்த்துன்னு இருக்கிற சமயத்தில் ஒரு சமயம் ஒரு பெரிய வேட்டையாடுற சத்தம் ஒன்று ஏற்பட்டது அந்த காட்டில். அந்த வேட்டையாடுற சத்தம் எப்படி இருந்தது, அந்த எந்த சமயத்தில் இருந்தது, அந்த வேட்டையினுடைய சத்தம் எப்படி இருந்ததுங்கிறது அடுத்தது பெரிய பேராகிராஃப் அது. ஸோ ஒவ்வொன்றும் சப்தமியில் இருக்கிறச்சே, அந்த சப்தமியில் இருக்கிறதெல்லாம் இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த மிருகயா கோலாகல துவனிகி உதச்சரத்துன்னு வரப்போறது. ரைட்டா? ஸோ ஏகதா ஒரு சமயம், ஏகதா தூ பிரபாத சந்தியா சந்தியா ஆராம இல்ல பிரபாத சந்தியா ராக லோஹிதே, சந்தியா ராக சந்தியா ராக லோகிதே அபரஜ அபர நிதி தட ஜலநிதி அபர ஜலநிதி தடம் அவதரதி சந்திரமசி, சந்திரமா சந்திரன் வந்து மேற்கு சமுத்திரத்தினுடைய கரையில் இறங்கும் சமயத்தில். பிரபாத சந்தியா ராக லோகிதே, நல்ல விடியற் காலையில் இருக்கு, அந்த விடியற் காலையினுடைய பிரபாத சந்தியா, சந்திங்கிறதே வந்து சேர்க்கை, அதனால் இதர் கால ராத்திரியும் கார்த்தாலையும் சேர்ற சமயம் பிரபாத சந்தியா, சாயம் சந்தியாங்கிறச்சு டேயும் ராத்திரியும் சேர்ற சமயம் சாயந்திர வேளையில், அதனால் பிரபாத சந்தியா ராக லோகிதே. அந்த விடியற்காலையில் ஏற்படக்கூடிய ஒரு ஷேப்பு கலர், அந்த வர்ணத்தினால் அப்படியே இது ஷேப்படிக்கப்பட்ட அபர ஜலநிதி தடம் அவதரதி, ஷேப்பு கலரில் இருக்கக்கூடிய மேலும் பசிம அது மேற்கு சமுத்திரத்தினுடைய தடம் கரையை அவதரத்தி சதி இறங்கும் சமயத்தில், எது சந்திரமசி, சந்திரன் அந்த மாதிரி இறங்கும் சமயத்தில் சந்திரனுடைய அஸ்தமனமாகிறது. அப்புறம் பிரஜதி பிரஜதி விஷால விஷாலதாம் விஷாலதாம் விஷாலதாம்
ஆஷா சக்கரவாலே. ஆஷா சக்கரவாலே இந்த திக் வட்டம் இருக்கே, திக் சக்கரம் இருக்கே, அது விஷாலம் விரஜதி சதி, விஷாலமாக ஆகும் சமயத்தில் அப்படியே அது பிரபாத சமயத்தில் நமக்கு வந்து இருட்டாக இருக்கிறச்சு இந்த வெளிச்சம் அப்படியே வர்றச்சு, இட் இஸ் ஆஸ் இஃப் இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் இல்லையா, அப்படியே விஷாலமாக ஆகிற மாதிரி ஹொரைசன் வர்றச்சு. அதில் என்னன்னா நமக்கு ஒரு ஃபீலிங், என்ன ஒரு பெருசாக அது விருத்தி ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமோ இல்லையோ, அதுதான் அந்த திக் சக்கரமானது விஷாலமாக ஆகும் சமயத்தில். அஷிசிரிணதிதிபிஹி பத்ம ராக ரத்ன ஷலாகா ஷலாகா சம்மார்ஜனீபிஹி இவ சமுத்சாரியமானே ககன குட்டிம குசும பிரகரே தாராகணே. இந்த இந்த ஐடியா ரொம்ப அழகா இருக்கு. எப்படின்னா ஆகாசத்துல வந்து ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மறைஞ்சு போறது ஸ்லோவா. அது என்னத்தினால மறையிறது, சூரியனுடைய கிரணங்கள் வருது, அந்த கிரணங்கள் வந்து ஒரு தொடப்பம் மாதிரி இருக்கான். ஆகாசம்ங்கிறது ஒரு பேவ்மெண்ட்டு, அந்த ஆகாசம்ங்கிற பேவ்மெண்ட்டில் நம்ம வந்து இருக்கக்கூடிய குசும பிரகரம் புஷ்பங்கள் மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை இந்த சூரியனுடைய கிரணங்கிற ஒரு ஒரு மார்ஜனி தொடப்பத்தினால அப்படியே தொடக்கிற மாதிரி இருக்கான். சமுத்சாரியமானே அது அப்படியே பெருக்கி எடுக்கிற மாதிரி இருக்கு அந்த ஆகாசம் பார்க்கறதுக்கு அந்த சமயத்துலங்கிறார். அந்த அந்த இது எப்படி இருக்குன்னா, சூரிய கிரணங்கள் எப்படி இருக்குன்னா, ஆதப்த நன்னா அப்படியே கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய லாட்சிக தந்து பாட்டலாபிகி, அது நல்ல ஷேப்பு கலர்ல இருக்கு. அந்த ஷேப்பு கலர் எது போல இருக்குன்னா, நல்ல அரக்க உருக்கினா எப்படி இருக்குமோ அந்த கலர்ல இருக்கான் அந்த கால வேளையில பிரபாத சந்தியா ராகம். ரைட், ஸோ ஆதப்த கொதிக்கின்ற லாட்சிக தந்து அரக்கனுடைய பாட்டலாபிகி ஷேப்பை கொண்டதாக, ஆயாமினிபிகி நீண்டு இருக்கக்கூடிய, ஆயாமம்னா நீண்டது, ஸோ ஆயாமினிபிகி இங்க இதுல போடுறார். அந்த சம்மார்ஜனீபிகிங்கிறதுல போய் அதை முடியணும். கிரண தீதிதி இருக்கும் இல்லையோ, அதுக்கு அப்ஜெக்டிவா போடுறதுனால தீதிதிங்கிறது இது பிரகாசம், அது ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. ஸோ ஆயாமினீபிகி நீண்டு இருக்கக்கூடிய அசிசிர குளுமை இல்லாமல், அதாவது உஷ்ணமாக இருக்கக்கூடிய கிரண, அசிசிர கிரணங்கிறச்சு சூரியன், ரைட்டா, உஷ்ணமான கிரணங்களை கொண்டவன் சூரியன். சூரியனுடைய தீதிதீபிகி பிரகாஷி பிரகாசங்களினால், அந்த பிரகாசங்களினால் என்ன, தாராகணே சமுத்சாரியமானே, நட்சத்திர கூட்டமானது சமுத்சாரியமானே விளக்கப்படும் சமயத்தில், அது எங்கிருந்து விளக்கப்படும் சமயத்தில், ககன குட்டிம குசும பிரகரே தாராகணே, ஆகாசம் என்கிற குட்டிம ஒரு பேவ்மெண்ட், அந்த சைட்வாக், அந்த ஃபுட்பாத்திலேருந்து குசும பிரகரே புஷ்பம் போல் இருக்கக்கூடிய தாராகணே நட்சத்திர கூட்டமானது சமுத்சாரியமானே சதி, எதனால் பெருக்கப்படுகிறது போல் இருக்கிறது, பத்மராக ரத்ன, பத்மராகம் என்கிற மணி, பத்மராக கல்லினால் அமைத்த ஷலாகா கம்பிகளை கொண்ட சம்மார்ஜினிபிகி தொடப்பம். அந்த தொடப்பகட்டையினுடைய கம்பி எல்லாம் ஒவ்வொன்றும் ஏன்னா கிரணம் வந்து அப்படியே நீட்டு நீட்டமாக நூல் நூலாக அவர் வந்து இமேஜின் பண்ணுறார். அப்போ அது வந்து பத்மராக கல்லுனால பண்ணப்பட்ட அந்த கம்பி, அந்த கம்பியினால் ஆன சம்மார்ஜனீபிகி தொடப்பங்கள், ரைட்டா, இமேஜரி புரியுறதோ இல்லையோ, இப்போ அன்வயம் பார்ப்போம். ஸோ ஆப்த லாட்சிக தந்து பாட்டலாபிகி ஆதப்த, சாரி, ஸோ நன்கு உருக்கப்பட்ட அரக்கின் அரக்கை போல் பாட்டலாபிகி சிவப்பாக இருக்கக்கூடிய ஆயாமினிபிகி நீண்டதாக இருக்கக்கூடிய பத்மராக ரத்ன ஷலாகா சம்மார்ஜினிபிகி இவ பத்மராக கல்லினால் ஆன கம்பிகளை கொண்ட சம்மார்ஜினிபிகி துடப்பங்களினால் போல்
அஷிஷிர கிரண சூரியனுடைய தீதி தீபிகி கிரணங்களினால் ககன குட்டிம ஆகாசம் என்கிற ஒரு திண்ணை, அந்த திண்ணையில் இருக்கக்கூடிய குசும பிரகரே புஷ்பங்களை போல் இருக்கக்கூடிய தாராகணே நட்சத்திர கூட்டமானது சமுத்சாரியமானே சதி தள்ளப்படுகின்றது சமயத்தில் வந்துதா. அண்மையும் கொஞ்சம் இது என்ன கலர்ல இருக்கு, ரெட்டா இருக்கு, அந்த ரெட் எந்த ரெட், ஒரு ஒரு நல்ல உருக்கின அரக்கு மாதிரி இருக்கக்கூடிய கலர், ரைட்டா. அதே சமயத்துல நீட்டமா இருக்கு ஆயாமினி பிகி. இதை வச்சு நம்ம பெருக்கிறோம், எதை பெருக்கிறோம், ஒரு திண்ணைய பெருக்கிறோம். திண்ணையில என்ன இருக்கு, என்னது திண்ணை, இங்க ஆகாசம் தான் திண்ணை, அதுல என்ன இருக்கு, புஷ்பங்கள் இருக்கு. இந்த புஷ்பங்கிறது எது, தாராகணம். அதை பெருக்குவது போல். ஆமா, அடுத்தது சபா ஜல ஜட கேசரம் குசும நிக்கரம் உதயகிரி சிகரஸ்திதம் சவிதாரம் சவிதாரம் இவ சவிதாரம் இவ உத்திஷ்ய பல்லவாஞ்சலிபிஹி சமுத்ஸ்ருஜதி காணனே. சூரியனை பார்த்து காலங்கார்த்தால தளிர்களெல்லாம் வச்சு ஒரு அஞ்சலி கொடுக்கறது இந்த இது காணனம் ஃபாரஸ்ட். அந்த காடானது காணனே பல்லவ அஞ்சலிபிகி சவிதாரம் உத்திஷ்ய சமுத்ஸ்ருஜதி சதி. காணனே அந்த காடு வனப்பிரதேசம் சவிதாரம் உத்திஷ்ய சூரியனை நோக்கியது போல் இவ சவிதாரம் இவ உத்திஷ்ய இருக்கோ இல்லையோ, சவிதாரம் உத்திஷ்ய இவ சூரியனை நோக்கி. நம்ம கார்த்தால சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனுக்கு வந்து இது அஞ்சலி கொடுக்குறோமோ இல்லையோ, அது போல இந்த காடே வந்து அஞ்சலி கொடுக்குற மாதிரி இருக்கான். எதை அஞ்சலி கொடுக்கறது, பல்லவ அஞ்சலி பிகி சமுத்ஸ்ருஜதி சதி. பல்லவம் தளிர்கள், புதுசா அப்படியே முளக்கிற இது, புதுசா வருகின்ற பல்லவ தளிர்கள், அந்த தளிர்கள் தான் அஞ்சலி. புஷ்பாஞ்சலி மாதிரி இப்படி கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது அந்த அஞ்சலி பிகி அஞ்சலியினால் சமுத்ஸ்ருஜதி சதி. சமுத்ஸ்ருஜதினா கீழே விடுறதுன்னு அர்த்தம், உத்ஸ்ருஜதி போடுறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து பூஜாம் கரோதி சமர்ப்பயத்தின்னு எடுத்துக்கோங்க, ரைட். அந்த காடே வந்து புஷ்ப அஞ்சலியோ இல்லைன்னா தளிர்களினால் ஒரு அஞ்சலியை கொடுக்கும் சமயத்தில் அந்த சவிதாரம்ங்கிறது இருக்கே சூரியனை உத்திஷிச்சு அப்படிங்கிறச்சு சூரியனுக்கு அட்ஜெக்டிவ் ரெண்டு போடுறார். என்ன, க்ஷபாஜல ஜடகேசரம் குசுமணிகரம் உதயகிரி சிகரஸ்திதம். உதயகிரி சிகரஸ்திதம், உதயாச்சலத்தில் உதயாச்சலத்தினுடைய சிகரம் மேற்பகுதியில் ஸ்திதம் நிற்கக்கூடிய சவிதாரம் சூரியன். அப்புறம் குசும நிகரம் க்ஷபாஜல ஜட கேசரம், அந்த க்ஷபாஜலங்கிறச்சே இரவு நேரத்தினுடைய க்ஷபான இரவு, ஜலம்னா ஜலம் இல்லையா, அந்த க்ஷபாஜலங்கிறச்சே இரவு ஜலம்னு இல்லாத, இட் மீன்ஸ் பனி, ராத்திரியில தானே பனி கொட்டும், அதனால க்ஷபாஜலங்கிறது பனி. அந்த பனியினால் ஜட கேசரம் அந்த மகரந்தங்கள் எல்லாம் அப்படியே ஜடமா ஆயிடுத்து. அப்படி இருக்கக்கூடிய குசும நிகரம் புஷ்பங்களை செய்து கொண்டு கால வேளையில அது வறட்சே அந்த அந்த இன்னமும் ஜலத்தை எல்லாத்தையும் இது காய வைக்கல சூரியன். அதுக்கு முன்னாடியே அந்த சூரியன் வரும் சமயத்துல அந்த சூரியன் எப்படி பண்ணிட்டு இருக்கான்னா, அந்த இது சாரி இது வந்து சவிதாரம் அட்ஜெக்டிவ் இல்லை, அந்த குசும நிகரம் பல்லவ அஞ்சலி பிகி சமுத்ஸ்ருஜதி சதின்னு போட்டுக்கணும். அதை ரெண்டுத்தையும் இங்கே கொண்டு வந்துருங்கோ, தப்பா சொல்லின்னு வரேன் ஃபர்ஸ்ட்லேருந்து. இது பாருங்க, உதயகிரி சிகரஸ்திதம் சவிதாரம் உத்திஷ்ய இவ, உதயாச்சலத்தினுடைய சிகரத்தில் இருக்கக்கூடிய சவிதாரம் சூரியனை உத்திஷ்ய இவ குறித்து போல் என்ன பண்றது, க்ஷபாஜல ஜடகேசரம்
பனியினால் ஜடமாக்கப்பட்ட கேசரம் அவர் குளுமையாக்கப்பட்ட கேசரம் மகரந்தத்தை உடைய குசும நிகரம் புஷ்பத்தினுடைய கூட்டத்தை பல்லவ அஞ்சலி பிகி தளிராகிற கை கூப்பி இருக்கிறதே அதுக்கும் அஞ்சலின் பேரு. அந்த அஞ்சலிகளினால் காணனே இந்த காடானது சமுத்சிருஜதி சதி சமர்ப்பயதி சதி, அது அர்ப்பணிக்கும் பொழுது வருதா, கைய கூப்பிண்டு அஞ்சலியா கைய வச்சுருக்கு. இங்க அஞ்சலிங்கிறது என்ன, தளிருங்கிறது தான் அஞ்சலி. அந்த அஞ்சலிகளினால் எதை போடுறது, புஷ்பத்தை போடுறது சூரியனை குறிச்சு. என்ன புஷ்பம் அது, பனியினாலும் அப்படியே மேல மூடி இருக்கக்கூடிய ஜடமாக இருக்கக்கூடிய புஷ்பங்களின் கூட்டத்தை காட்டு அப்படியே வந்து சூரியனை குறிச்சு ஒரு அஞ்சலி கொடுக்குற மாதிரி இருக்கு. சரியா வந்துதா? உதயகிரி சிகரஸ்திதம் சவிதாரம் உத்திஷ்ய இவ பல்லவ அஞ்சலி பிகி காணனே க்ஷபாஜல ஜடகேசரம் குசுமநிகரம் சமுத்ஸ்ருஜதி சதி. அடுத்தது தர்ம பதா பதாகாசு இவ பதாகாசு இவ சமுன்மிஷந்தீஷு தபோவன அக்னிஹோத்ர தூமலேகாசு. தபோவன அக்னிஹோத்ர தூமலேகாசு சமுன்மிஷந்தீஷு சத்சு தர்ம பதாகாசு இவ. இந்த அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமங்கள்லாம் நிறையா இருக்கோ இல்லையோ, அந்த ஆசிரமங்கள் தபோவனங்கள், அதில் வந்து காலங்கார்த்தால பிரபாத சந்தியா வேளையில் அக்னிஹோத்திரம் பண்ணுறா. அந்த அக்னிஹோத்திரம் செய்யக்கூடிய தூம தூமலேகா, அந்த புகைய வரிசை இருக்கோ இல்லையோ, அந்த புகை வரிசைகள் சமுன்மிஷந்தீஷு சத்சு அப்படியே வந்துட்டு இருக்கிற ஆரம்பிக்கிற சமயத்தில், உன்மிஷந்தின்னா அவள் கண்ணம் திறக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா, இங்கே வந்து பிரகடனமாகிற சமயத்தில் எல்லாருக்கும் தெரியற சமயத்தில் அது எது போல இருக்கு, தர்ம பதாகாசு இவ, தர்மத்துக்கு ஒரு கொடி கட்டினா மாதிரி இருக்கு அங்க. இந்த தபோவனங்கள்லாம் தர்மத்துக்கு இருப்பிடமா இருக்கு, அதுக்கு இது என்ன சிம்பல் என்ன அப்படின்னா, அந்த அக்னிஹோத்திரத்திலேருந்து வரக்கூடிய தூமம் அதுதான் வந்து தர்ம கொடி மாதிரி இருக்கு. தர்ம பதாகாசு இவ தர்ம கொடிகள் போல தபோவனத்தில் இருக்கக்கூடிய அக்னிஹோத்திரத்திலிருந்து வரக்கூடிய தூமலேகாசு புகைகள் சமுன்மிஷந்தீஷு சத்சு பிரகடனமாக இருக்கும் சமயத்தில். அப்புறம் விகடமான கமல கண்ட விகடமான கமல கண்ட மது சீகர ஆசர வர்ஷிணி ஆசார வர்ஷிணி ஆசார வர்ஷிணி விஷாவசான நிஷா, அது விஷால நிஷா நிஷாவசான ஜாத ஜடிம்னி ஜடிம்னி மந்தம் 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 மந்த மந்த சஞ்சாரிணி சஞ்சரணி பிரவாதி பிரபாதிக்கே மாத்தரிஷ்வணி. இந்த இடம் பாருங்கோ, பிரபா பிராபாதிக்கே மாத்தரிஷ்வனி, சாதாரணமா வாயோன்னு போடலாமே, உங்களுக்கு வந்து இது கொடுக்கிறார். மாத்தரிஷ்வாங்கிறது வாயு, காற்றா வாயு, காலவேளை காற்று இருக்கே, பிராபாதிக்கே மாத்தரிஷ்வனி பிரபாதி சதி வீசுகின்ற சமயத்தில், காலவேளையில ஒரு ஒரு ஸ்லைட் பிரீஸ் ஒன்று வீசுறது அங்க, அது எப்படி இருக்கு, மந்த மந்த சஞ்சாரிணி, ரொம்ப மொள்ள மொள்ளமா வீசக்கூடிய காற்று. அது ஏன் மொள்ளமா இருக்கு, நிஷா அவசான ஜாத ஜடிம்னி, இரவு நேரம் முடியறதுனால ஜாத ஏற்பட்ட ஜடிம்னி, அதுக்கு ஒரு ஒரு இது ஏற்பட்டிருக்கு, என்ன சொல்றது, ஜடத்தன்மை ஏற்பட்டிருக்கு, ஒரு மந்தத்தனம் ஏற்பட்டிருக்கு, அதனால மொள்ள மொள்ளமா அது சஞ்சாரம் பண்றது. ஏன் அது அப்படி ஜடமா ஆயிருக்கு அந்த ராத்திரி வேளை முடியற சமயத்துல அப்படின்னா, புதுசா மலர்றது கமலங்கள், அந்த கமலத்தினுடைய மது இருக்கு ஹனி, அந்த தேனுடைய சீக்கரம் திவிலைகள், அந்த திவிலைகளினுடைய ஆசாரம் வர்ஷிக்கிறது இந்த இது, அதை தூக்கிண்டு வர்றது இந்த காத்து. ரைட்டா, என்ன வெறும் அப்படியே வரட்டு காத்தா வீசலன்னு அர்த்தம்
இட் இஸ் நாட் ட்ரை விண்ட். உங்களுக்கு அந்த இன்டாக்சிகேட்டட் விண்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஆ, ஸோ அதில் வந்து சீக்கரத்துவம் ஜலமும் கூடி இருக்கு, ஆமோதத்தையும் தூக்கின்னு இருக்கு. அதனால அது ரொம்ப ஹெவியா இருக்கு, அந்த காத்து ஹெவியா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஜடத்துவம் வந்திருக்கு. ஸோ விகடமான கடத்தேன சேர்றது, விகடனா பிரியறது. இங்க வந்து கமலம் பிரியறதுன்னா என்ன, இப்போ இதுவாருது மலர்றது. ஸோ விகடமான மலருகின்ற கமல தாமரை, அந்த தாமரையினுடைய கண்ட ஒரு போர்ஷன், அந்த போர்ஷனில் இருக்கக்கூடியது என்னது, மது. மது தேனினுடைய சீக்கர திவிலைகள். அதனால் ஆசாரவர்ஷினி அந்த திவிலைகளை வந்து தூக்கின்றிருக்கு. இது அந்த தூக்கின்றிருக்கு அந்த திவிலைகளினால் அப்படியே பொழியறது, ஆர் தூறல் வருது. ஒரு இந்த என்ன சொல்றது, குளுமையா சிலுசிலுன்னு வருதுன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த சிலுசிலுன்னு காத்து வருதுன்னா என்ன, ஒரு ஒரு ஈரம் இருக்கு அந்த காத்துலன்னு அர்த்தம். அதுதான் ஆசார வர்ஷினின்னு அர்த்தம். ஸோ ஆசார வர்ஷினின்னா தூவருது. கமலத்து தாமரையினுடைய தண்டு, தாமரை ஒரு ஒரு பாகத்திலிருந்து தேன் திவிலைகளை தூவுகின்றதும், நிஷா அவசான இரவினுடைய கடைசி பகுதியில் ஜாத ஜடிம்னி ஏற்பட்ட ஜடத்தன்மையை கொண்ட மந்த மந்த சஞ்சாரிணி மெதுவாக சஞ்சரிக்கின்ற பிராபாதிகே மாதரிஷ்வனி காலை வேளை காற்றானது பிரவாதி சதி வீசும் சமயத்தில். அதாவது நமக்கு ஒரு கஷ்டம் நடக்கிறச்சு, அந்த அந்த இன்சிடென்ட்ஸ் எப்படி இருந்தது, கார்த்தால என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து அப்படியே டீட்டெயில்டாக ஞாபகம் வச்சுப்போம் எப்பவுமே. ஒரு ஒரு சந்தோஷத்தை விட சோகம் ஏற்பட்ட தினத்தில் தான் நமக்கு வந்து ஏராளமான டீட்டெயில்ஸ் ஞாபகம் இருக்கும் நமக்கு. அன்னைக்கு நான் வந்து நின்றேன், இத்தனை மணிக்கு எழுந்தேன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன், அதுக்கப்புறம் இந்த டயத்தில் இது நடந்ததுன்னு ஒரு சோகத்துக்கு தான் அவ்வளவு டீட்டெயில் ஞாபகம் இருக்கும். அதனால அவ்வளவு டீட்டெயில் இங்க கொடுக்குறாரு. மதுலிஹாம் குமுத உதரேஷு கனகட மான தள புட நிபத்த பக்ஷ சம்ஹதீனாம் உச்சரத்சு ஹூங்காரேஷு மதுலிஹாம். இருங்க, அதோட கமா போட்டுருங்க. ஸோ மதுலிஹாம் ஹூங்காரேஷு தாமரை, சாரி வண்டுகளினுடைய, மது லிஹ்யத்தேன நக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ மது தேனை சாப்பிடுகின்ற, ஸோ மதுலிஹாம்ங்கிறது இங்கே வந்து தேனி வண்டு. அந்த வண்டுகளின் ஹூங்காரேஷு ஹூங்கார சத்தமானது இருக்கும் சமயத்தில், அந்த அதனுடைய ரீங்கார சத்தம் எங்கே இருக்கு, குமுத உதரேஷு அல்லிப்பூவினுடைய உட்பகுதியில இருக்கா அந்த ரீங்காரம். ஏன் அல்லிப்பூவினுடைய உட்பகுதி, அல்லிப்பூ மூட ஆரம்பிச்சுடுத்து, மூடுறதுனால அந்த அந்த வண்டு உள்ள போய் உக்காந்துட்டு இருக்கு. அந்த இந்த ஸ்லோகம் இருக்கே, ராத்திரிர் கமிஷ்யதி பவிஷ்யதி சுப்பிரபாதம் பாஸ்வான் உதேஷ்யதி ஹசிஷ்யதி பங்கஜஸ்ரீஹி. ராத்திரி போயிடும், கார்த்தால வந்துடும், பாஸ்வான் உதேஷ்யதி சூரியன் உதயமாவா, அப்படியே இந்த கமலம் ஓபன் ஆகும் அப்படின்னு எது யோசிக்கிறதுனா, இத்தம் விசிந்தயதி கோஷகத்தை துவிரேப்பே, அது உள்ள போய் உட்கார்ந்துன்றது கமலம் மூடிக்கிறது. ஆனா என்ன ஆறுது, ஹா ஹந்த ஹந்த நளினியும் கஜ உஜ்ஜகார, அந்த தாமரைய வந்து ஒரு யானை சாப்பிட்டுடுறது. அதுக்கு என்ன ஒரு ஃபேட்டினுடைய ஒரு பிரபாவம் பாருங்க, அதுதான் ஹா ஹந்த ஹந்த நளினியும் கஜ உஜ்ஜகார. மதுலிஹாம் வண்டுகளினுடைய ஹூங்காரேஷு ரீங்காரங்கள், ரீங்காரங்கள் நடந்துட்டு இருக்கும் போது, எதுக்குள்ள குமுத உதரேஷு ஹூங்காரேஷு, அந்த குமுத அல்லி புஷ்பங்களினுடைய உட்பகுதியில் அது ரீங்காரம் இட்டுருக்கு. அது என்ன, வண்டுகளுக்கு என்ன அட்ஜெக்டிவ் போடுறார், கன கடமான தள புட நிபத்த பக்ஷ சந்ததீனாம் உச்சரத்சு. அந்த ரீங்காரம் ஓட கூட அந்த படபட படபடன்னு அந்த ரக்க அடிக்கிறதாம் உள்ள, அந்த சத்தமும் கூட சேர்ந்துருக்கான். அந்த வண்டுகள் எப்பேற்பட்ட வண்டுனா, கனகட்டமான சீக்கிரமா மூடின்னு இருக்கிறதுனால, அதாவது கட்டமான மூடிக்கொண்டிருக்கக்கூடிய தள இதழ்கள்,
அந்த இதழ்கள் எப்படி இருக்குன்னா கனம், இதால் உடச்சுண்டு வெளில வர முடியல அந்த வண்டால். அதனால் அவ்வளோ ஹெவியாக இருக்கக்கூடிய, கனமாக இருக்கக்கூடிய, கட்டமான, மூடுகின்ற தள புட தள இதழ்கள் அதனுடைய புட உட்பகுதியில் நிபத்த கட்டப்பட்ட அரெஸ்ட் ஆயிடுது. எது பக்ஷ சந்ததியினாம் ரக்கைகளின் கூட்டம், வரிசைகளின் உச்சரச்சு சத்தங்கள், மேலும் மதுலிகாம் வண்டுகளின் ஹுங்காரேஷு ரீங்காரங்கள் நடக்கும் சமயத்தில். பிரபாத பிரபாத சிசிர மாருத ஆகதம் உத்தப்த ஜதுரச உத்தப்த உத்தப்த ஜதுர ஸ்லாஷ்லிஷ் அதாவது ஜதுரச ஆஸ்லிஷ்ட ஜதுரச ஆஸ்லிஷ்ட பக்ஷ்மம் பக்ஷ்மமாலம் இவ பக்ஷ்மமாலம் இவ சசேஷ நித்ரா ஜிஹ் ஜிம்ஹதாரம் சக்ஷுஹு உன்மீலயத்சு ஷனைஹி ஷனைஹி அப்பர் அங்க இருக்கக்கூடிய காட்டு மிருகங்கள்லாம் புல்லு இல்லாத ஒரு தரையில படுத்துட்டு இருக்கு. அங்க படுத்துட்டு இருக்கிறதுனால உடம்பெல்லாம் ஒரு தூசி இருக்கக்கூடிய அந்த காட்டு மிருகங்கள், அதுகள் மொள்ள மொள்ள தன்னுடைய கண்ணை, ஒரு கண்ணை மாத்திரம் அப்படியே சக்ஷுகு உன்னிலேயேச்சுங்கிறார், ஒரு கண்ணை தான் அப்படி வந்து தூக்கத்துல அது மூடின்னு இருக்கான். முதல்ல ஒரு கண்ணை அப்படி திறக்கிறதான் இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம். அந்த இது வந்து அப்படியே மூடின்னு இருக்கு அந்த கண்ணு, எதனால அப்படியே ஒரு அரக்கு போட்டு அதை வந்து மூடி இருக்கிற மாதிரி இருக்கான். ஆ, கேண்டில் வேக்ஸை போட்டு அது மூடி இருக்குன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கஷ்டமா இருக்கு அந்த ஒரு பக்ஷ்மம் எமையை திறக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட கண்ணை, ஒரு கண்ணை வந்து திறந்து பார்க்கக்கூடிய வனமிருகங்கள் ஷனைஹி ஷனைஹி, முள்ள முள்ள அது வந்து அப்படியே திறந்து பார்க்கறதான் அந்த காட்டு மிருகங்கள் எல்லாம். ரைட், பாருங்க. ஊஷர ஷையா தூசர குரோட ரோம ராஜிஷு வனமிருகேஷு, வனமிருகேஷு காட்டு மிருகங்கள். ஊஷர ஷையா, ஊஷரம்னா திருணராகித்யம்னு அர்த்தம். ஸோ புற்தரை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தரையில், புல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஷையா படுக்கையில் படுத்ததினால், அந்த படுக்கையினால தூசர தூளியாக்கப்பட்ட குரோட ரோம ராஜிஷு, குரோட அதனுடைய அந்த மார்பு பகுதி, அந்த நடுபாகம் இருக்கே அந்த இதுக்கு மிருகங்களுக்கு அந்த நடுபாகத்தில் இருக்கக்கூடிய ரோமராஜி அதனுடைய ஃபர், அந்த ரோமங்கள் இருக்கே அந்த ரோமங்கள் அப்படியே தூசரம் தூளி படிஞ்சதாக இருக்கு அந்த காட்டு மிருகங்களுக்கு. அப்பேற்பட்ட காட்டு மிருகங்கள் ஷனைஹி ஷனைஹி மெதுவாக மெதுவாக சக்ஷுஹு உன்மீலயத்சு சத்சு, கண்ணை திறக்கும் சமயத்தில். அந்த சக்ஷுகுங்கிறதுக்கு தான் முன்னாடி ரெண்டு விசேஷணம் என்ன, அந்த கண் எப்படி இருக்கு அப்படின்னா, சசேஷ நித்ரா ஜிம்ஹதாரம் சக்ஷுகு, அந்த ஜிம்ஹ தாரம் சேஷ நித்ரா, இன்னமும் துளி தூக்கம் பாக்கி இருக்கு அந்த கண்ணுல, அதனால் அந்த தாரா அந்த இருக்கக்கூடிய கிருஷ்ண தாரா இருக்கே கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு, அந்த கருவளையம் அது எப்படி இருக்குன்னா ஜிம்ஹா பொய்யானதாக இருக்கு. பொய்யானதுன்னு சொதான் லிட்ரல் மீனிங், ஆனால் ஜிம்ஹான குட்டிலான்னு ஒரு அர்த்தம் இருக்கோ இல்லையோ, அதனால கண் ஸ்குவின்ட் ஐ மாதிரி இருக்கான், ஒரு கோண கண்ணாக இருக்கு அந்த தாரா. திறந்த உடனே ஃபோக்கஸ்டாக இருக்காது இல்லையோ யாருக்குமே தூக்கத்தில், அன்ஃபோக்கஸ்டாக அது எங்கேயோ போய் எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்குமோ இல்லையோ, அப்படி இருக்கான் அந்த தாரா கிருஷ்ண தாரா கண்ணில். என்னத்தினால சசேஷ நித்ரா தூக்கம் பாக்கி இருப்பதினால் ஜிம்ஹ குட்டிலமாக இருக்கக்கூடிய தாரா கிருஷ்ண தாராவை உடைய சக்ஷுஹு கண்ணை உண்மையிலயச்சு திறக்கின்றன.
அது எப்படி இருக்கு? மேலும் பிரபாத சிசிர மாருத, பிரபாத காலை வேளையில் சிசிர மாருத குளுமையான காற்று, அதனால் ஆகதம் அடிக்கப்பட்டதாக இருக்கு. அதாவது காத்து வந்து அப்படியே அந்த கண்ணை அடிக்கிறதா, அதனால அதால தறக்க முடியலையா. அந்த பக்ஷ்மமாலா இருக்கே, பக்ஷ்மமாலா அந்த யமையினுடைய ஒரு வரிசை, அந்த யம வரிசை இருக்கே, உத்தப்த ஜதுரச ஆஸ்லிஷ்டம், ஆஸ்லிஷ்டம் அப்படியே ஒட்டின்ருக்கு. எதனால ஒட்டின்ருக்கு? உத்தப்த உருக்கிய ஜதுரச லாக்ஷார அரக்கு, ரைட், வேக்ஸ், அந்த அப்படியே உருக்கிய அரக்கினால் ஆஸ்லிஷ்ட ஒட்டிக்கொண்ட பக்ஷ்மமாலம் இவ, அந்த யமைகள் எல்லாம் ஒட்டின்ருக்கிற மாதிரி பிரபாத சிசிர ஆகதம், காலவேளை சிசிர மாருத ஆகதம், காலவேளை குளுமையான காத்தினால அடிக்கப்பட்டு அது அப்படியே ஒட்டின்ருக்கிற மாதிரி இருக்கு அந்த கண்ணு. அதுபோல இருக்கக்கூடிய அந்த கண்ணுல ஒரு கண்ணை மாத்திரம் ஸ்லோவா தரக்கரிச்சே, அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணதாரா எப்படி இருக்குன்னா, தூக்கம் பாக்கி இருக்கிறதுனால அது அப்படியே ஸ்குவின்ட் ஐடா இருக்கு, ஒரு குட்டிலமா இருக்கு. என்ன ஒரு அப்சர்வேஷன் பாருங்க. அதனால மொள்ள மொள்ள அந்த ஒரு கண்ணை மாத்திரம் தரக்கறதா. டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்கன்னா இது அப்படியே தான் இருக்கும். நேஷனல் ஜியோகிராபிக்ல எல்லாம் அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படி காமிப்பாங்க, நல்லா இருக்கும். ரொம்ப பிடிக்கும் நேஷனல் ஜியோகிராபிக், டிஸ்கவரி சேனல் எல்லாம். அப்புறம் அந்த ஏன்னா படுத்து கரிச்சு புல் தரையில படுத்துக்காது இல்லையோ, எல்லாம் வந்து சிந்த தரையில படுத்துக்கும், புல்லு இல்லாத தரையில படுத்துக்கிறதுனால எழுந்து கரைச்சி உடம்புல அந்த ரோமத்துல எல்லாம் தூசி இருக்கும் அதுகளுக்கு. ஸ்ரோத்ரஹாரிணி பம்பாசரஹ கலஹ கலஹம்ச கலஹம்ச கோலாஹலே. கலஹம்ச கோலாகலே, பம்பாசரசங்க பக்கத்துல இருக்கே அந்த பம்பா இது தடாகத்தினுடைய கலஹம்ச அன்னபக்ஷி, அன்னபக்ஷிகளினுடைய கோலாகலமானது அது எப்படி இருக்கு? ஸ்ரோத்ரஹாரிணி, காதுக்கு இனிமையான பம்பாசரஸ்ல இருக்கக்கூடிய அன்னபக்ஷிகளின் கோலாகல சத்தமானது விஜிருபமானே சதி, ஜாஸ்தி ஆகிற சமயத்துல, விருத்தி அடையும் சமயத்தில் அது அப்படியே மொள்ளமாக ஆரம்பிக்கும் இல்லையோ. அந்த குயில்லாம் கார்த்தால கத்தரிச்சே நமக்கு குயில் தான் தெரியும், அன்னபக்ஷி கத்துறது அகட்டிருக்கோம். அதனால கொட்டாவி விடும்போது இல்லையா, விஜிருபான கொட்டாவி இல்ல, விஜிருபான கொட்டாவி, ரைட்டு தான். ஆனா விஜிருபமானம், ஜிரும்பமானம்னா வளர்றதுன்னு அர்த்தம். இங்க வந்து அந்த சத்தம் எதுக்கு சொன்னேன், அதுக்காக தான் சொன்னேன், நம்ம குயில் சத்தம்லாம் கேட்கறச்சே ஆரம்பிக்கிறச்சே மெதுவாக ஆரம்பிக்கும், அப்புறம் குக்கு குக்குன்னு பெருசா சத்தம் ஆயிடுமோ இல்லையோ, அந்த அதை சொல்றாரு இங்க. ஆரம்பத்துல குறைச்சலாம் ஆரம்பிச்சு அப்படியே கலகல கலகலான்னு பெருசா ஆயிடுறதுன்னு அர்த்தம். நம்ம கொட்டாவியும் அதுதானே, பெருசா பண்றோமோ இல்லையோ வாய. ஸ்பஷ்டே ஜாதே பிரத்யுஷசி, உஷக்காலமானது ஸ்பஷ்டே ஜாதே, ஸ்பஷ்டமா ஆகிற சமயத்தில், ஸ்பஷ்டமா ஆன பொழுது, அப்படின்னா இன்னும் அந்த விடியற் காலம் இல்ல, விடியற் காலம் முடிஞ்சு அது கிளியரா ஆயிடுத்து, அந்த சமயத்துல சூரியன் அப்படி இருக்கான். நச்சிராதிவ திவச அஷ்டம பாக பாகபாஜி ஸ்பஷ்டபாசி பாஸ்வதி பூதே, பாஸ்வான் ஸ்பஷ்டபாசி பூதே, அப்படியே கிளியரா ஒரு பிரகாசமானது ஏற்பட்ட பொழுது, பாஸ்வான் சூரியன், சூரியன் நல்ல பிரகாசத்தோடு இருக்கும் சமயத்தில், அது எப்போ? நச்சிராதிவ, கொஞ்ச நேரத்திலேயே, அன்னைக்கு காலங்கார்த்தால இந்த மாதிரி சந்திரமா அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம், தாராகணங்கள்லாம் விலகினத்துக்கு அப்புறம், பிரபாத சமயம் முடிஞ்சு உஷத்காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நச்சிராதிவ சிறிது நேரத்திலேயே திவச நாளினுடைய அஷ்டமபாக பாஜி எட்டாவது பாகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவனாக அடைந்தவனான சூரியன் ஸ்பஷ்டபாசி பூதே, நல்ல கிளியரா ஒரு பிரகாசத்தோட இருக்கும் சமயத்தில். பிரயாதேஷு யதா அபிமதானி
திகந்தராணி சுககுலேஷு, சுககுலேஷு அந்த கிளிக்கூட்டங்கள் யதா அபிமதானி தனக்கு பிடித்தமான எவ்வாறு பிடித்தமோ அவ்வாறு அங்க திகந்தராணி திக்கு திசைகளில் பிரயாதேஷு சத்சு கிளம்பின பொழுது. அதெல்லாம் தினம் தினம் கார்த்தால போய் ஆகாரத்துக்காக தேடுமோ இல்லையோ, அந்த மாதிரி கிளம்பினப்போ குலாய நிலீன நிபுர்த்த ஷாபக சனாத்தே அபி நிஷப்தயா சூன்ய இவ தஸ்மின் வனஸ்பதௌ, அந்த மரமானது உள்ளுக்குள்ள ஏராளமான கிளிப்பிள்ளைகள் இருந்த பொழுதிலும் ரொம்ப குவைட்டா இருந்ததுதான். ஏன்னா குலாய இந்த கிளியல் குட்டியெல்லாம் ரொம்ப சத்தம் போட்டதுன்னா ஏதாவது பருந்து மாதிரி ஏதாவது வந்து தூக்கின் போயிட போறதே, அதனால குவைட்டா இருந்ததுதான். ஸோ குலாய கூடுகளில் நிலீன மறைந்து நிபுத ரகசியமாக இருக்கக்கூடிய சுப சனாதே, சாரி என்ன ஷாவக சனாதே அபி குட்டிகள் இருந்த பொழுதிலும் கூட, சனாதேன்னு கூடி இருக்க பொழுதிலும் கூட, நிஷப்தத்தையா சப்தம் இல்லாத காரணத்தினால் தஸ்மின் வனஸ்பதோ அந்த சூன்ய இவ தஸ்மின் வனஸ்பதோ சதி, ஒரு அப்படியே சூன்யமா எம்டியா இருக்கிற மாதிரி இருந்தது அந்த மரம். அப்படி அந்த மரம் இருக்கும் சமயத்தில் தன்னுடைய இது கூட்டில் இருந்து கொண்டிருக்கும் என்னுடைய தந்தை, ஸோ என்னுடைய தந்தை தாத்தே ஸ்வநீட தன்னுடைய கூட்டில் அவஸ்திதே சதி இருக்கும் சமயத்தில் மயிச்ச நானும் மயிச்ச சைஷவாத் சைஷவாத சஞ்சாத பல சமுத்பிஹி, இல்ல இல்ல சைஷவாத் அசஞ்சாத பல சமுத்பித்தியமான பக்ஷபுட்டே, பக்ஷபுட்டே பக்ஷவாத் அசஞ்ய அசஞ்சாத பல சமுத் சமுத்பித்தியமான பக்ஷபுட்டே தாத்தஸ்ய சமீபவர்த்தினி கோட்டர கதே. மயிச்ச நானும் என்ன பண்ணேன், சைஷவாத்து சின்ன வயசு காரணத்தினால அசஞ்சாத பல சமுத்பித்தியமான பக்ஷபுட்டே, சமுத்பித்தியமான அப்போதான் முளைச்சிருக்கு என்னது பக்ஷபுட்டம் என்னுடைய ரக்கைகள், ஆனால் அதுக்கு வந்து இன்னமும் அசஞ்சாத பல பலம் இல்லாத காரணத்தினால், பலம் இல்லாத ஒரு ரக்கைகள் முளைத்த ரக்கையை உடையவனாக தாதசிய சமீபவர்த்தினி தந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டரகத்தே சதி ஒரு பொந்துக்குள் சென்ற பொழுது, அப்பா வந்து தன்னுடைய கூடுல இருந்தார், நான் வந்து அந்த அப்பாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பொந்துக்குள்ள போய் இருந்தேன். சஹசா ஏவ தஸ்மின் மகாவனே, உடனே அந்த பெரிய காட்டுல என்னாச்சு, ஒரு கோலாகல துவனியானது ஏற்பட்டது. அந்த துவனி எப்படி இருந்ததுங்கிறதுக்கு எல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வரப்போறது. சந்திராசித சகல வனச்சரக, எல்லா காட்டுவாசிகளையும் வனச்சரகா காட்டில் சஞ்சரிக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாவற்றையும் சந்திராசித பயமுறுத்துகின்றதுமான சரபசம், சரபசம் பதத்ரி உடனே அந்த சத்தம் ஏற்பட்ட உடனேயே கிடுகிடுன்னு சர் அபசம் மிரண்டு போன ஆர் பரபரப்புடன் உட்பதத்து பறக்கின்ற பதத்ரி, பதத்ரினா பதனாது திராயத்தே பறவைக்கு கீழே விழுந்தா அதை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்கு பறக்கிறதுனால, அதனால பதத்ரிங்கிறச்சே பறவைன்னு அர்த்தம். ஸோ பறவைகளின் பக்ஷபுட ரக்கைகளின் சப்த சந்ததா, சப்தத்தினுடைய ஒரு இது சந்ததானா சம்யக் விஸ்தீர்ணகான்னு அர்த்தம், சம்யக் விதினா விஸ்தீர்ணகா நன்கு பறந்து இருக்க நன்னா பிரிச்சுண்டு போகிறது, அதாவது கொஞ்சமாக இப்படி பண்ணாத நன்னா பிரிச்சுண்டு அந்த இதனுடைய சப்தமானது அப்படியே ஜாஸ்தியாக போகிறதுன்னு அர்த்தம். ஸ்ப்ரெட்டிங் பாம்பேலாம் பறக்கணும். ஆமாம், இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவில் ஒருமே ஒரு கிடீர்னு ஒரு சத்தம் அந்த மாதிரி இருந்தது. சர் அபசம் ஒரு பரபரப்புடன் சமுத்பதத்து பறக்கின்ற பதத்ரி பறவையினுடைய பக்ஷபுட்ட சப்த சந்ததா,
ரக்கையின் சத்த இது விரித்தல் அந்த அப்படியே விருத்தி அடையிறது. யானையினுடைய பயந்த சின்ன யானை அதனுடைய சித்கார பீவரஹா. பீவரஹானா ரொம்ப ஒரு கனமான சப்தத்துக்கு பீவரஹான பேரு. அந்த ஸ்தூலம்னு அர்த்தம். அது எதனால் வந்து ஸ்தூலமாக்கப்பட்டிருக்குன்னா யானையினுடைய பிளரல் சீத்காரம், ரைட். ஸோ பயந்த குட்டி யானையின் பிளரலினால் அப்படியே புஷ்டியாக்கப்பட்ட ஒரு சத்தம். என்ன சத்தம்? அந்த மிருகயா கோலாகல துவனிக்கு போகிறது அட்ஜெக்டிவா. யானையினுடைய பிளரல் சத்தமும் அதோட கூட கலந்து அந்த கோலாகல துவனியை இன்னும் ஜாஸ்தி பண்ணுறது, புஷ்டியாக்கிறது. பீவரஹான ஸ்தூலஹான்னு அர்த்தம் இல்லையா? பரிபிரம உத்கோண வன வராக அதெல்லாம் கிடையாது இருக்கு. பரிபிரமத்து உத்கோண வன வராக ரவ கர்கரஹா. அங்க சுத்தர காட்டு பன்னியினுடைய கர்கரன ஒரு கர்கரன ஒரு சத்தம் வந்து அந்த சத்தத்தோட கூடினதாக இருக்கு இந்த கோலாகல துவனி. அது எங்கேருந்து அந்த வன வராக எதுலேருந்து வருதுன்னா அந்த காட்டு பன்னிக்கெல்லாம் அப்படியே வந்து மேல் நோக்கி இருக்கக்கூடிய நாசிக்கா இருக்கு, மூக்கு நல்ல பெரிய ஓட்டை இருக்கோ இல்லையோ அதனுடைய பன்னியினுடைய மூக்குக்கு, அதுலேருந்து வர்றது இந்த கர்கர்னு ஒரு சத்தமா, ரைட். ஸோ பரிபிரமத்து, ஆமாம், பரிபிரமத்து சுற்றுகின்ற உத்கோண மேல் நோக்கிய மூக்கை கொண்ட வன வராக காட்டு பன்னியினுடைய ரவ சத்தம் சத்தமான கர்கரஹா, கர்கர் என்கிற சத்தத்தை கொண்டதாக இருக்கு அந்த கோலாகல துவனி. அப்புறம் கிரிகுஹா சுப்த சுப்த பிரபுத்த சிம்ஹநாத உபப்ரம்ஹிதஹ மிருகயா கோலாஹல துவனி துவனிஹி உதச்சரத். கிரிகுஹா அந்த மல குகைகளில் சுப்த தூங்கி பிரபுத்த எழுந்து கொண்ட சிம்ஹ சிங்கத்தினுடைய நாத கர்ஜனையினால் உபப்ரம்ஹிதா அப்படியே எதிரொலிக்கப்பட்டு பெருசாக்கப்பட்ட மிருகயா கோலாகல துவனிஹி வேட்டையாடும் கோலாகல துவனி கோலாகல சத்தமானது உதச்சரத்து எழுந்தது. அங்க இந்த மாதிரி ஒரு விடியற்காலை சமயத்தில் சூரியனும் பிரகாசமாக இருக்கும் சமயத்தில் இப்படி ஒரு எல்லா சகல மிருகச்சரம் வன காட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் பயமுறுத்தும்படியாக ஒரு பெரிய அங்க இருக்கிற சிங்கம் யானையினுடைய பிளரல் காட்டு பன்னியினுடைய சத்தம் இவைகள்னால அப்படியே பெருசாக்கப்பட்ட ஒரு வேட்டையாடும் சத்தமானது ஏற்பட்டது அப்படிங்கிற